ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்ரோ கிளாசிக் டிசைன் எலெக்ட்ரிக் பைக்ஸை தாங்க அது என்ன ரெட்ரோ கிளாசிக் டிசைன் பைக்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஹார்லி டேவிசன் அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் ஜாவா இது எல்லாமே தான் ரெட்ரோ கிளாசிக் டிசைனுங்க ரவுண்டு பல்பு பழைய மாடலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஓட்டுற சுகமே தனிங்க அதை ஓட்டாரவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலேயும் ஏதோ ரக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலை வந்து அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சிலவங்க அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தா பச்சை குழந்தைய மெயின்டைன் பண்ணுற மாதிரி தினமும் க்ளீன் பண்ணுறதுலேருந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரைக்கும் சரி யாராக இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்கும் எஸ் தோல் அப்புறம் வந்து ஜாவா இந்த மாதிரி பைக்ஸ்லாம் அவங்க அவ்வளோ கிளாசிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க இப்படி நம்ம நாட்டுக்குள்ளே ஜாவா எலக்ட்ரிக் பைக்ஸை தயாரிக்க போகிறாங்க இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் ரெட்ரோ கிளாசிக் டிசைனில் அருமையாக வரப்போகுது இது எல்லாமே நம்ம ஜாவா ஷோரூம்லேயே கிடைக்கும் ஜாவா ஷோரூம்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியா பூராவே ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே ஜாவா நிறுவனம் மகேந்திராவோட டைப் பண்ணி இதை பண்ண போகிறாங்க இந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க இந்த தகவலோட இன்னொரு ஒரு போட்டியாளரும் இருக்காங்க என்றைக்கும் ஒரே நிறுவனம் ஒரே தயாரிப்பை கொண்டுட்டு வர முடியாது ஒரு நிறுவனம் ஒரு ஒரு தயாரிப்பை கொண்டுட்டு வந்துச்சுன்னா அதுக்கு நேர் நிகரான ஒரு போட்டியாளர் இருக்கிறாங்க அந்த போட்டியாளர் யாருங்கிறதுனால் ஜிதேந்தர் மோட்டார்ஸ் இவங்க நாசிக்கை சேர்ந்த ஒரு மோட்டார் கம்பெனி இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஜாவா ஒரு பிராண்டை சம்பாரிச்சிருக்கிறாங்க சந்தைப்படுத்துதல் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஜிதேந்தர் இது வரைக்கும் ஒரு பிராண்டை சம்பாரித்ததே கிடையாது இப்போ தான் கால் ஊன்றிருக்கிறாங்க ஆனால் இவங்க இவ்வளோ பெருசாக கால் ஊன்றி இப்போ தான் ஒரு மாடலை கொண்டுட்டு வந்திருக்காங்க கிளாசோன்னு அந்த கிளாசோ மாடலுக்கு நிகராக ஜாவாக இப்போ தயாரிக்க போகிறாங்க அந்த கிளாசோ மாடல்லையும் இந்த ஜிதேந்திர மாடல்லையும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகுது வாங்க நாம் பார்க்க பார்க்க தான் நிறைய விஷயங்கள் புதுசாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ டெல்லியில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் அருமையாக நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் கொண்டாந்து வந்தாங்க அதில் ரெட்ரோ கிளாசிக் டிசைன்ஸுங்கன்னு எ ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் பர்ஃபெக்ட் ரெட்ரோ கிளாசிக் டிசைன் கொண்டுட்டு வந்த மாடல் கிளாஸோ ஜிதேந்திர மோட்டார்ஸ்னுடைய கிளாஸோ அப்படிங்கிற இந்த ஒரு பைக் தாங்க இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஒரே சார்ஜில் ஒரே சார்ஜில் நூற்றி இருபது முப்பது கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்கள் ஸ்பீடில் போயிட்டு நூற்றி நாற்பது கிலோமீட்டரை டச் பண்ண முடியும் அதாவது ஒரு மணி நேரத்தில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் டச் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேட்ரி சிஸ்டம் அருமையான எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க அவங்க வச்சுருக்கிற ஸ்பீடோ மீட்டர் அந்த கண்ட்ரோலுக்காக வச்சுருக்கிற டேப்பை பார்த்தா ஏதோ ஒரு டேபையே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க சாம்சங் டேபையே வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டிசைன் இருக்குது பட் அவங்கள நம்ம பாராட்டணும் ஏன்னா யாருமே எடுக்காத ஒரு தனி முயற்சி தனி அதுவும் ரொம்ப என்ன சொல்கிறதுனா இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இப்படி இருக்கிற நேரங்களில் இந்த ரெட்ரோ கிளாசிக் டிசைனை யோசித்தது வந்து பெரிய விஷயம் ஏன்னா எல்லாேருமே ரேசிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூட்டி மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெட்ரோ கிளாசிக் மாடல்ஸ் ரொம்ப அருமையான வெற்றிகரமான விஷயம் சொல்லலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கும் கிளாஸோ லான்ச் ஆன டேட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் லும்பினி டவர்ஸுங்கிற ஒரு இடத்துல கீழ்பாக் ரோடு இருக்கு இல்லையா சென்னையில் கீழ்பாக் ரோட்டில் கீழ்பாக் புறசைவாக்கும் ஹைவே ரோட்டில் வந்து லும்பினி டவர்ஸ்குள்ளே தான் இவங்க வந்து இவங்க ஷோரூமில் கொண்டுட்டு வராங்க இவங்க லான்ச் என்றைக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வரல பட் அது நம்ம சென்னைக்கு வந்தால் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இங்கே எலக்ட்ரானிக் குறியர்கள் நல்லா நிறைய பேர் இருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிளே வந்து அதிகாரப்பூர்வமாக ரொம்ப நல்லா வரவேற்க தயாராக இருக்கிறாங்க இந்த ஜிதேந்தர் மோட்டார்ஸ் வரும்போது ஜாவாவும் எலக்ட்ரிக்கை கொண்டுட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஜாவாவில் எலக்ட்ரிக் வந்தால் என்ன நடக்கும் ஜாவாவுக்கு நிகராக ஜிதேந்திரா இல்லை ஜிதேந்தருக்கு நிகராக ஜாவாவா வரும்போது தான் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் பட் ஜாவா ஒரு பிராண்டை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள எலக்ட்ரிக் வர்றாங்கன்னா நாளை என்னுடைய ஃப்யூச்சர் எலக்ட்ரிக்குங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்க ஜாவா இதே போல் ராயல் என்ஃபீல்டும் ஹார்லி டெவிசன்ஸும் அவங்கவுங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் கொண்டுட்டு வந்து கண்ணில் காமிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் வரப்போகிற ஜாவா எலக்ட்ரிக்கு வெல்கம்